like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Hi guys, welcome back to our new video. In this video, we will talk about a very famous Grandmaster rank pushing gameplay. In this intro, you will see a last zone fight. Last zone, you will see 20 people. And the 20 people, we will see how to tackle and boy. In this video, we will tell you about the suspense. If you want to get a boy, you will get a boy. Because we have a boy. We will get a boy. நீங்க வந்து எல்லாம் ஸ்பெக்டேட் பண்ணி பார்க்கலாம். டாப் 38 பொசிஷன்ல இருக்கோம். வெறித்தனமான ஒரு ரேங்க் புஷிங் சொல்லலாம். இப்போ வந்து நம்ம யாரோட புஷ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா டிஜிபி சிங்கம், டிஜிபி ஸ்டார்க், அப்புறம் வந்து நம்மளோட ரெட் ரெபல்சன் ப்ரோ. இப்போ நாலு பேர் தான் நம்ம புஷ் பண்ணிட்டு இருக்கோம். வெறித்தனமாக புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ரீஜன் டாப் 38 போனது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் ரெண்டே நாளில். ஏன்னா டபுள் ஆர்பி கார்டு இல்லாமல் யாருமே இவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. உங்களுக்கே தெரியாது. நீங்கள் பசதுனே சீசன் ஆரம்பிக்கும் போது புஷ் பண்ணி தான் எவ்வளோ இந்த சீசன் கஷ்டமாக இருந்துச்சுட்டு ஹேக்கர்ஸ் வராங்க. பக் இருந்துச்சு, கேம் பக்கு. இதை தாண்டி நம்ம போயிருக்கோம். நீங்கள் எனக்கு வாழ்த்துகள் சொல்லாட்டு பரவாயில்ல. நம்ம ஸ்கில்டு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ரீஜன் டாப் பண்ண போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம இந்த இது வரைக்கும் நம்ம டபுள் ஆர்பி கார்டு இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து யாருமே ரீஜன் டாப் பண்ண அடித்ததில்லை. கண்டிப்பாக நம்ம அடிப்போம். அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் அடிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், நம்ம கிராண்ட் மாஸ்டர் புஷிங் கேம் பிளேக்குள்ளே போகலாம். வாங்க கைஸ், இந்த வீடியோவில் நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மில்லில் இறங்கிக்கிருக்கோம். அப்போ வந்து ஒரு ஸ்குவாடை பார்த்துட்டோம். நம்ம அட்டாக் எடுக்க தான் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதுவரைக்கும் ஸ்குவாடை பார்த்துட்டு பேக் அடித்தது சரித்திரமே கிடையாது. ஸ்குவாடு பார்த்துட்டோன்னா அடித்து முடிச்சிட வேண்டியதான், பிளான் பண்ணி முடிச்சிட வேண்டியதான். அப்படி தயவுசு அப்படி ஒரு வேளை நாங்கள் டீமில் நாக்கானா மட்டும்தான், நிறைய பேர் நாக்கானா மட்டும்தான் பேக் அடிமே தவிர இது வரைக்கும் ஸ்குவாடை பார்த்தா பேக் அடிக்க மாட்டோம். முடிச்சுட்டு தான் போவோம். சிங்கம் ஒருத்தன் டாக் பண்ணி முடிச்சு விட்டாரு. இப்போ வந்து நம்மளும் ஒருத்தரும் சரியான டேமேஜ் கொடுப்போம். பட் என்னன்னா, அவனும் எனக்கு சரியான டேமேஜ் கொடுத்துட்டான். அதனால் நான் வால் போட்டேன். இப்போதுக்கு நான் படுத்தேன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து எம்ஐ 2 பிரிச்சு அடிக்கிறான். எம்ஐ 2 பிரிச்சு அடிக்கிறப்ப வந்து நம்ம படுத்துக்கிட்டால் உட்காந்துருக்கப்போயும் புல்லெட் போடணும், நின்றுட்டுக்கமே புல்லெட் போடும். ஒன்று படுத்துருந்தால் நம்மளை வந்து புல்லெட் போடுறது வந்து சான்சஸ் வந்து நம்மளுக்கு குறையும். அதனால் வந்து எம்ஐ 2 பிரிச்சு அடிச்சதுன்னா டக்குன்னு வந்து படுத்துருக்கேன். படுக்கிறப்ப வந்து நீங்கள் உங்களோட உடம்பு மட்டும் கீழே உடம்பு மட்டும் தான் தெரியும், மேலே தெரியாது. அவன் மேலே தான் அடிச்சுட்டு நடப்பான். ஓகே ஓகே, இப்போ வந்து நான் ரெண்டு பேரும் நாக் பண்ணேன். ஆப்போசிட்டில் ரெண்டு பேரும் நாக் பண்ணி முடிச்சு விட்டேன். நம்ம டீமால் நாக் பண்ணாங்க. ஆனால் காப்பாற்றிட்டேன் நம்ம டீமால். இப்போ வந்து நம்ம லூட் அடிக்க ஓடிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீமே அதில் இருக்கிற மொத்த லூட்டையும் எடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு லூட்டு கிடைக்காது. ஆனால் நம்ம இப்போ கொடுக்கணுன்னு ஓடி நம்ம அது எல்லா லூட்டையும் பொறிக்கிட்டுருவோம். ஆகா ஒன்றுமே இல்லையே, எந்த லூட்டு எல்லா லூட்டையும் பொறிக்கிட்டாங்க. ஒரு ஒரு லூட்டு கூட வச்சு இல்லை. பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்பேஸ் தான் கிடச்சிது. எல்லா லூட்டையும் எடுத்துட்டாங்க. அது வந்து ரொம்ப மோசம். ஏன்னா டீம் வந்து லூட்டு போகிறதுல வந்து ரொம்ப மோசம். இதனால் நம்ம டீம் மட்டும் வந்து நிறையா நம்ம திட்டிருக்கோம். ஏன்டா லூட்டை வந்து கொஞ்சம் கூட ஒட்டி வச்சுக்க மாட்டீங்களா, நான் வதத்துக்குள்ளே அடிச்சு முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் திட்டிருக்கேன். அதனால் நம்ம டீம் மட்டும் ஒன்று கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லா நம்ம பசங்க தான். இப்போ வந்து நம்ம எதுக்கு இவ்வளோ சீனாக போயிட்டுருக்கோன்னா, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து சேஃப் ஜோன் போயிட்டு நம்ம அட்டாக்கிங் ஆரம்பிச்சிட வேண்டியது தான் கைஸ். இப்போ வந்து நீங்கள் சேஃப் ஜோன் பார்த்துருப்பீங்க, ரொம்ப லாங்கில் போட்டாங்க. நம்ம சென்டர் பிடிச்சே ஆகணும். அதுக்காக தான் சென்டர் பிடிச்சி விட்ருக்கோம். 30 அளவு நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, 30 அளவு. இப்போ வந்து நம்ம டவர் வந்துட்டோம். டவரில் தான் மெயினான சமயமே இருக்குது. இப்போ வந்து 4 பேர் இருப்பாங்க நம்ம டீமில். இப்போ வந்து உயிரோட தான் இருப்பாங்க 4 பேருமே. 15 அளவு கைஸ், 15 அளவு. இப்போ வந்து நீங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் வந்து ஆப்போசிட்லேருந்து இவங்க டீம் மட்டும் நான் அடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் கண்டிப்பாக நான் ஒருத்தர் நாக் பண்ணிடுவாங்க பாரு பாருங்க. இப்போ நானும் சரியான டேமேஜ் கொடுத்துட்ருக்கேன். ரெட் ட்ரிபிள் சொன்னது நாக் பண்ணிட்டாங்க. அவரால் நான் காப்பாற்ற முடியல. ஏன்னா கில் எடுத்துருவாங்க டக்குனு, உடனே கில் எடுத்துருவாங்க. அவ்வளோதான் கில் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து வால் வந்து கரெக்டாக கொஞ்சம் விஸ்ஸாக விழுந்துச்சு. டவரில் இடித்து கொஞ்சம் மேலே விழுந்துச்சு. அதனால் கரெக்டாக கீழே வச்சு அடித்து கில் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம அந்த டவரில் இருக்கணும்னு பழி வாங்கிடுவோம் வச்சு. இப்போ வந்து கைஸ் எங்கள் டீமில் வந்து நாங்கள் 3 பேர் இருக்கோம். ஒரு நம்ம 3 பேரும் கீழே இறங்கி நம்ம டிரான்ஸ்ஃபர் அட்டன் பண்ணி செத்துட்டோம்னா கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு மைனஸ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். எப்பயுமே ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து அடிக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் விட்டாதீங்க. நீங்கள் வந்து சேஃப் ஜோன் போகிறது முடியும், அவங்கள அடிச்சு முடிச்சுட்டுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அவனை வந்து சேஃப் ஜோன் போகிறான்னு பாருங்கள். அப்புறம் வந்து அவங்களை கொஞ்சம் வச்சு செய்யுங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், எப்பயுமே வந்து இது லாஸ்ட் ஜோனில் வந்து ஒன்றா இருக்க பாருங்க, என் டீம்மேட் மாதிரி தனியாக இருக்காங்க, ஏன் அவர் வந்து கொஞ்சம் தனியாக போயிட்டாரு, அது அவர் தப்பு கிடையாது, அது வந்து எங்கிட்ட வர விடல, இனிமேல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அப்போ வந்து நீங்கள் ஒன்றாவே நீங்கள் வந்து இப்போ எப்பயுமே ஒன்றாவே போகிற மாதிரி பார்த்துங்க, அப்போ தான் நாலு பேருமேலே ஈக்குவலாக வந்து டேமேஜ் விடுவோம். இப்போ வந்து அந்த டவரில் இருக்கவங்க வந்து இறங்கிட்டாங்க, அவங்க இறங்குறப்ப வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள், ஃபுல்லாக வந்து நாங்கள் அட்டாக் எடுத்துருவோம், நாங்கள் வந்து சேஃப் ஜோன் போக மாட்டோம், அவங்க சேஃப் ஜோன் போகிறப்ப வந்து தடுத்து எடுத்தோம், செம்மையான ஒரு கெட்டு வந்துச்சு, ஆனால் அவன் கீழே வந்து குளோவல் போட்டுக்கிட்டான். இப்போ நான் டீம் மட்டும் போகிறாங்க, அந்த நேரத்தில் வந்து நம்ம விடக்கூடாது, பின்னாடி வந்து என்ன கிராஸ் பயங்கரமாக பண்ணிட்டாங்க, டேமேஜ் சரியான ஆயிடுச்சு, வீசு சுவிச் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், நான் என்ன அடிச்சதுக்கப்புறமே சொல்லிட்டேன், சிங்கப்பூர் பின்னிலேருந்து அடிக்கிறாங்கன்ட்டு டக்குனு அவர் வால் ஒன்று போட்டுட்டார். இப்போ வந்து நாங்கள் அவங்க விடவே இல்லை, நாங்கள் ரெண்டு பேர் எப்படி அடிக்கணும்னு மட்டும் பாருங்கள், ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கும், வாழை உடச்சி அவங்க அடிச்சு சேஃப் ஜோன் போட்டு போகாமல் தடுத்து நடத்துகிறோம், சரியான கெட்டு வாங்கிட்டு அவன் ஓடுறான், எல்லாம் நிறைய ஐட்டம் வாங்கிட்டு அவன் மெடிக்கு போயிட்டே இருக்கான், அவனை சும்மா விட மாட்டேன், அவன் சிங்கம்பரம் நாக் பண்ணுறது கிடச்சியில் நாக் மட்டும் கீழே எடுத்து கொடுத்துருவோம், உங்கள் டீம் மட்டும் நாக் பண்ணணும்னாலுமே கீழே எடுத்து கொடுத்துருவேன் தயவு செய்து, அப்போ தான் அவங்க டீம் வந்து முடியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவனும் நாக்கு நீ இப்போ வந்து அவன் டீம் மட்டும் எப்படி முடிக்கிற மட்டும் பாருங்கள், அவனால் கண்டிப்பாக அவன் டீம் வந்து ஜோனுக்கு கொண்டு போக முடியாது, நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்ம மட்டும் ஜோன் இருக்கு, நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஜோனுக்கு போனால் கூட போதும், எப்பவுமே கீழே டவர்லேருந்து கீழே குச்சிங்கன்னா டக்குனு வால் போட்டுருங்க, வால் போட கொஞ்சம் வெயிட் லேட்டாக கண்டி கூட கொஞ்சம் ஹெட்ஷாட் விழுந்துடும், அது வந்து அப்படி தான், அது வந்து கேமோட வந்து ஒரு பக்கு மாறியது. இப்போ வந்து நம்ம ஸ்பேஸ் ஜோனுக்கு வந்து நம்ம போகிறப்ப வந்து சேஃப்டியாக மூவ் பண்ணோம், ஏன்னா நம்ம கீழே மூவ் பண்ணுறோம், அவன் மேலே நிற்கிறான், ஹெட்ஷாட் வந்தாலும் அவ்வளோதான் காலி. கைஸ் எப்பயுமே ரொம்ப பொறுமையாக இருக்கணும் கைஸ், இவங்க பாருங்க கைஸ் லாஸ்ட் ஜோனில் 10 பேர் இருக்காங்க, எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க பாருங்கள், அப்போ தான் நம்மளால் கிராண்ட் மாஸ்டர் வந்து ரேங்க் புஷ் பண்ண முடியும், இல்லைனா வந்து நம்ம ரேங்க் ட்ராப் பண்ணிட்டு மைனஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணணும் ஆசை வந்துட்டு ரொம்ப பொறுமையான லாஸ்ட் ஜோனில், லாஸ்ட் ஜோன் வந்து கவர் எடுத்து கவர் எடுத்து நீங்கள் அட்டாக் பண்ணணும், ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக கிராஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து லாஸ்ட் ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து வால் போட்டு புஷ் பண்ணுறோம், இப்போ வந்து அவனும் ஏறிட்டான், கிரேனேட் போட்டோம், ஒரு கிரேனேட தூக்கி வந்து அவன் கெட்டி அடிச்சு டவுன் பண்ணியாச்சு, இப்போ வந்து இன்னொருத்தன் டபுள் பேர் அடிச்சு என்ன சக்தி ஃபுல்லாக கொஸ்ட்டான், அவன் என்ன முடிச்சு விட்டாச்சு, இப்போ ரைட்டில் வந்து ஃபுல் ஸ்க்ராஷ் போயிரு, இப்போ வந்து சக்தி இந்த 11 சக்தி தான் இருக்குது, நான் எப்படி ஃபுல் புஷ் பண்ண போகிறதில்ல, அவங்க ஸ்குவாடு ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம், இப்போ என்ன பண்ண போகிறதில்ல, அவங்க ஃபுல் சக்தியாக வந்துட்டுருக்காங்க, ஒருத்தர் கெட்டு சரியான டேமேஜ், இப்போ அழுத்தி பிடி போயாடிச்சு, அழுத்தி பிடிச்சாச்சு, சிங்கம்பரம் ஒரு அடி தான், ஒருத்தர் தான் வேறு லெவல் ப்ரோ, சிங்கம்பரம் வேறு லெவல், சரியான பயா கைஸ் சரியான அழுத்தி பிடிச்சது, எனக்கு சக்தி இருந்தாலும் நான் சீக்கிரம் நான் கேட்டேன், வேறு லெவலில் சிங்கம் நம்மளுக்கு போயை அடிச்சு கொடுத்துருக்காரு, நம்ம போயை அடிச்சுக்கிட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க, ஓகே பாய் கைஸ்.